ரூபாய் 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுத்தாரு. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிங்க, எனக்கு 50 லட்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னு கமலாசன் சொன்னார் என்று அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய ஒருவர் சொல்லுகிறார். அதற்கு அவர் பொறுப்படுத்துக்குள்ள தயாராக இருக்கிறார். அது நடந்துச்சா நடக்கலையா அது பேசுங்க நீங்க. ஒரு நிமிஷம், 50 லட்சம் வந்து அந்த கட்சிக்குள்ள பேசு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி வாங்கனவனா போட்டோ பிடிச்சி நேரடியாக நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டட்டான். இது மாதிரி ஒரு ஊடகத்துல வாய்ப்பு கட்டிட்டு நான் கேள்விப்பட்டேன். உயர்மட்டத்தில் கேள்வி எல்லாம் படலங்க, கேள்வி எல்லாம் படலங்க. கமலாசன் இதுல கேள்விப்படல. கமலஹாசன சரிபடுத்த திருவள்ளுவர்களா புத்தர்களா யாரும் இல்ல சார். அப்படி கிடையாது பொறுப்பில் இருந்தவர்கள் ஒரு நாளும் அதை செய்யாமல் கமலோடவே சுற்றிக் கொண்டு அழகாக சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்த காலங்களில் சௌகரியமாக நடத்திக் கொண்டு ஒரு காலகட்டத்தின் பிற்பாடு அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேடுகிற வருங்கால கட்சியில் கூட நேர்மையாக இருந்தது என்று அந்த பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்து மற்ற கட்சிகள் எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் உழைக்கணும். ரோடு ரோடா போனா ஜனங்கிட்ட போய் கருத்துக்களை சொல்லணும். யாருக்கெல்லாம் கொடுத்தாரு சார்? சார் யாருக்கெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. பெரிய பொறுப்பு யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? டாக்டர் மகேந்திரன் மிகப்பெரிய மிகப்பெரிய தொழிலதிபர், சி கே குமரவேல் மிகப்பெரிய தொழிலதிபர், கட்சியில வாக்கு சொட்டின யாராவது பொதுச்செயலாளராக துணைத் தலைவராக இருக்காங்களா? அதைத்தான் சார் நான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். நான் முதலிலிருந்தே சொல்றேன், இப்படி கிடைத்த இந்த இடத்தில் இருந்து அந்த இடத்தில் பயன்படுத்தி கொண்டு மக்கள் கிட்ட கிராமங்கள் கிட்ட வட்டாரத்துல பஞ்சாயத்துல போய் கட்சிக்கு வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த அலுப்பு சரி. கோவை தெற்குல மகேந்திரன் வேலை செய்ததால் கமலஹாசன் இரண்டாவது இடத்திற்கு வந்தாரா? கமலஹாசன் கோவை தெற்குல போய் உட்கார்ந்து வேலை செஞ்சாரா? இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து இப்ப சொல்ல முடியாது. என்ன நீங்க எங்க காணர் பண்றீங்க? ராசியலபன் சார் ஒரு பெரிய குற்றச்சாட்டை திரு கமலஹாசன் அவர்களை நோக்கி வீசியிருக்கிறார். இன்னும் ஒன்றும் சொல்லிடலாமா? இன்னும் ஒன்றும் சொல்ல, பெரிய திராவிட கட்சி கூட இவங்க போயிட்டு பேசி ஒரு அமௌண்ட் வாங்கினதாக இதுவும் உயர்மட்ட தலைவர் ஒருவர் சொன்ன ஒரு தகவல். அது இல்லை எனக்கு புரியல. திராவிட கட்சி ஒரு திராவிட கட்சிகிட்ட போயிட்டு ஒரு திராவிட கட்சிகிட்ட போயிட்டு இன்னொரு திராவிட கட்சி ஓட்டை உடைக்கிறதுக்கு ஓகே ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இல்லை நான் வந்து அதை அதிமுக வாங்கிட்டு திமுக ஓட்டை உடைப்பதாக நான் புரிந்து கொள்ள மாட்டேன். மக்கள் புரிந்து கொண்டால் அதுக்கு நான் பொறுப்பல்ல. லட்சுமி சுப்பிரமணியன் புரிந்து கொண்டாலும் அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஸோ நேர்மை எங்க இருக்கு சொல்லுங்க. ராசியலகப்பன் என்ன புரிந்து கொண்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம். என்ன பிரச்சனை? நேர்மை இல்லை, பணம் கொடுத்து சீட்டு வாங்குறாங்க, அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள். மரியாதைக்குரிய செந்தில் அவர்களே, நான் முதல்ல தெளிவாக சொல்கிறேன், கலைகிறதா கமல் கூடாரம் சொல்லும் போதே நீங்கள் ஒரு கட்சியை கூடாரம்னு குறுக்கி நீங்கள் கிண்டல் பற்றி ஒரு விவாதத்தை ஆரம்பிக்கிறீங்க. அதன் கீழே யார் யாரெல்லாம் சரியாக இருப்பாங்களோ அவங்கள வந்து விவாதிக்கும் போதே இதில் ஒரு நேர்மை இல்லைன்னு உணர்றேன். இந்த கட்சி முதலில் சார் ஒரு சின்ன குறிக்கிடு காலியாகிறதா கமல் கூடாரம் அப்படிங்கிற வார்த்தை அநாகரிகமான வார்த்தை என்றால் அதை திரும்ப அந்த வார்த்தையை திரும்ப பெறுவதிலும் அதற்காக திறந்த மனதோடு வருத்தம் தெரிவிப்பதிலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு என்று சொல்லிவிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடிய மனநிலையில் இருப்பவன் அல்ல ஒருபோதும். நான் தவறு என்றால் வருத்தம் தெரிவிக்கக்கூடியவன், அதை திரும்ப பெற தயாராக இருக்கக்கூடியவன். அதனால என்னோட கேள்வி இல்ல, நான் இப்படி வரேன். கமல் கமல் கட்சி நெறியோடு நடந்து கொண்டிருந்த ஒரு மாலை முரசு கமல் ஒரு கட்சியை வந்து கூடாரம் சொல்லிட்டு ஒரு விவாதம் வருத்தம் தெரிவிச்சுட்டேன். உங்ககிட்ட அடுத்த பாயிண்ட்ஸ் இல்ல, நான் தான் வருத்தம் தெரிவிச்சுட்டேன், மன்னிப்பு கேட்கறேங்கிறேன், திரும்ப பெறேங்க. உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இல்ல. நான் என்ன கேட்கறேன்னா ஒருத்தர் இங்க அதை விட பெரிய அனுகூலத்தை வீசியிருக்காரு. 50 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய்
50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுத்தாரு, அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிங்க, எனக்கு 50 லட்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னு கமலஹாசன் சொன்னார் என்று அந்த கட்சியிலிருந்து வெளியேறி ஒருவர் சொல்லுகிறார். அதற்கு அவர் பொறுப்பெடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறார். அது நடந்துச்சா நடக்கலையா அது பேசுங்க நீங்க. ஒரு நிமிஷம், 50 லட்சம் போட்டோ பிடிச்சி நேரடியாக நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுட்டான். இது மாதிரி ஒரு ஊடகத்துல வாய்ப்பு கேட்டு நான் கேள்விப்பட்டேன். உயர்மட்டத்தில் கேள்வி எல்லாம் படலங்க இதுல கேள்விப்படல. உடனடியாக ஒரு பதவி கொடுத்து வந்தவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கலாம். நீங்களே நீங்க உழைக்கணும். அதுக்கப்புறம் சங்கடப்பட்டு சொல்லணும், என்னங்க 6 மாசம் ஒரு வருஷத்துல வந்துட்டு கொஞ்சம் வசதி வந்தவங்க வந்து உட்காந்து பதவி கட்சி கமலஹாசனை சரிப்படுத்த திருவள்ளுவர்களா புத்தர்களா எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் கமலஹாசனை கேள்வி கேட்பதற்கு திருவள்ளுவரும் புத்தனும் தான் வர வேண்டும் என்று சொன்னால் கமலஹாசன் எல்லோரையும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன திருவள்ளுவரா புத்தனா? அதல்ல. அப்புறம் நீங்க பேசிட்டு பொழுது ஒருமையில பேசுனீங்க ராசிதார் நீங்க என்ன சுட்டி காட்டீங்க, நான் வருத்தம் தெரிவிச்சேன். நீங்க ஒருமையில பேசுனீங்க, அந்த வார்த்தை திரும்ப பெறுங்க. இல்ல இல்ல, ஒருமையில பேசுறது, ஒருமையில பேசுவதுதான் மக்கள் நீதி மையத்தினுடைய தார்மீக அறமா? நீங்க அவ்வளவு ஆழமான வாசிப்பாளர், ஆழமான எழுத்தாளர், திறமையான வந்து இயக்குனர், ரொம்ப ஆழமா வந்து சர்வதேச அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க மட்டும் நான் உங்ககிட்ட ஒரு ஆழமான பதிலை எதிர்பார்த்தேன். என்ன ஏமாற்ற மாட்டீங்க என்ற நம்பிக்கையோட அந்த கேள்வி நான் மீண்டும் பதிவு செய்யறேன். இல்ல, அதுக்குள்ளே இருந்து நம்ம பரஸ்பர வாய் வார்த்தைகள் மூலம் நம்ம நேரத்தை கடத்த வேண்டாம். என்னோட கேள்வி அதை நான் பேசிட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஒரு ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இல்லாதது இதனுடைய சிக்கல் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்தேன். அதுல உங்களுடைய தெளிவான ஆழமான பார்வையை தாருங்க. ஒரு மக்கள் நீதி மையம் என்பது திராவிட கட்சியினுடைய கொள்கைகளையும் உள்வாங்கிக் கொண்டு அரசியலில் நிர்வாகத்தில் நேர்மையாக செயல்பட வேண்டும் இயங்குது. அதை வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சியாக ஆரம்பிக்கிறார். கட்சியில் ஆரம்பிக்கும் போது நற்பணி இயக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இது தொண்டர்களாக சேர்கிறார்கள். வெளியே இருப்பவர்கள் வந்து சில பேர் வருகிறார்கள் என்று சொன்னால் புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கிறது, அதில் நாம் சேர்ந்தால் வெளிச்சத்திற்கு வருவோம், வந்துவிட்டு நாம் வந்து பதவிகள் அடைவோம் என்று நினைத்து வருகிறார்கள். வருகிறார்கள், சென்றார்கள், நாங்கள் குறை சொல்ல வாழ்க, அது ஒன்றும் குறையில்லை. எல்லா கட்சியிலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா காலத்திலையும் போயிருக்கிறாங்க, எம்ஜிஆர் கட்சியிலும் போயிருக்கிறாங்க, அது திமுகவிலும் போயிருக்காங்க, அதுவும் குறை சொல்லலை. விலகியவர்கள் வாழ்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்ன நான் ஒரு ஒரு புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், வள்ளுவர் சொல்கிறாரு, அறன் அறிந்து ஆற்றமைந்த செல்லான் எஞ்சான்றும் திணறறிந்தான் தேர்ச்சி துணை. என்னன்னா ஒரு கஷ்டத்தில் கூட துன்பப்பட்டு வரும்னு சொன்னால் கூட நின்று கூட நின்று நான் இருக்கிறேன் என்று சொல்கிறவனை தேர்ந்தெடுக்காதது அந்த அரசியல் தலைமைக்கு ஒரு பிழை. அந்த பிழையை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. 6-7 பேர் சென்றார்கள் என்பது வரலாறு அல்ல. 1 லட்சம் இல்ல, 10 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. ஒரு 6 பேர் போனாங்கன்னு சொன்னா கமலஹாசனோடு இவங்களை பழனித்தவர்கள் அல்ல. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சார் நினைச்சு வந்தான் சார் போயிட்டாங்கன்றாங்க. அவர் என்ன சொன்னார் என்பதை அடிமட்ட தொண்டர்களுக்கு போய் சொல்லக்கூடிய கடமையில் பொறுப்பில் இருந்தவர்கள் ஒரு நாளும் அதை செய்யாமல் கமலோடவே சுற்றி கொண்டு அழகாக சிரித்துக் கொண்டு பேசிக்கொண்டும் இருந்த காலங்களில் சௌகரியமாக நினைத்துக் கொண்டு ஒரு காலகட்டத்திற்கு பிற்பாடு அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சேருகிற வருங்கால கட்சிகள் கூட நேர்மையாக இருங்கள் என்றுதான் அது முதல் சுற்று பறைய எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க, அடுத்த சுற்றுல சொல்லுங்க, கேள்வி இப்ப கொடுத்துட்டு போயிடுறேன். இந்த அளவிற்கு ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய நீங்களும் ஏன் கமல் அவர்களுடைய கட்சியில் இணைந்து பணியாற்றவில்லை, கமலோடு விலகியே நிற்கிறீர்கள், கட்சியில அவங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு நீங்க அடுத்த சுற்றுல பதில் தாருங்க. ராசியலப்படி சார், புன்னகையோடு காத்திருக்கிறீர்கள், நிறைய பதில் வச்சிருக்கீங்க போல இருக்குது. சொல்லுங்க, நான் கேள்வியே தரல, அப்படியே அவங்க கருத்துக்களை உங்ககிட்ட கடத்திடுறேன், நீங்களே தொடருங்க. ஆமா,
87 அவர் கூட இருக்கேன் சார். மன்ற நான் தெரு தெருவா போய் நான் வந்து அப்பயும் பொறுப்புல இல்லை, நற்பணி இயக்கமா மாத்தும் போதும் கூட இருந்தா அப்பயும் நான் பொறுப்பு வேணான்னு சொன்னேன், இப்பவும் பொறுப்பு வேணான்னு சொல்றேன், ஆனா எல்லாத்தையும் பங்கு எடுத்துட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பேர் புகழ் கிடையாது. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, ஒரு நோக்கம் எனக்கு புரியுது, சமூகத்தில் ஒரு கட்சிக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, அது பல்வேறு சிந்தனைகளா இருக்கலாம், இப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை. திராவிட கட்சிகளுடைய அந்த கொள்கைகள் ஆணி வேறு மாதிரி கிராமங்களில் போய் சென்றடைந்து வெற்றி பெற்றிருக்கிறது, அசைக்க முடியாது, அதில் தவிர்க்க முடியாது. திராவிட கட்சிகளுடைய பயன்பாடு நான் தான், கிராமத்திலேருந்து நாங்கள் மேலே வந்திருக்கேன், அதுக்கெல்லாம் விசாரிச்சு நான் அதான் குறை சொல்லலை. ஆனால் ஒரு கமலஹாசன் ஒரு கட்சியை துவங்குகிறார், தான் ஒரு நிர்வாகத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார், அவரை பார்த்து வந்து அவர் ஒரு கொள்கையானவர், படித்தவங்க எல்லாம் வர்றாங்கன்னது, சரி இவங்க மேலே ஒரு மரியாதை வச்சு பெரிய பெரிய பொறுப்புகளை தருகிறார். அந்த பெரிய பெரிய பொறுப்புகளிலிருந்து மற்ற கட்சிகள் எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் உழைக்கணும், ரோடு ரோடா போனா ஜனங்கிட்ட போய் கருத்துக்களை சொல்லணும். யாருக்கெல்லாம் கொடுத்தா சார்? சார் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு சொல்லுங்க, பெரிய பொறுப்பு யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? டாக்டர் மகேந்திரன் மிகப்பெரிய மிகப்பெரிய தொழிலதிபர், சி கே குமரவேல் மிகப்பெரிய தொழிலதிபர், கட்சியில வாட்போஷுட்னு யாராவது பொதுச்செயலாளராக துணைத் தலைவராக இருக்காங்களா? அதைத்தான் சார் நான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன், நான் முதலில இருந்தே சொல்றேன், இப்படி கிடைத்த இந்த இடத்தில் இருந்து அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு மக்கள் கிட்ட, கிராமங்கள் கிட்ட, வட்டாரத்துல, பஞ்சாயத்துல போய் கட்சிக்கு வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த அலுப்பு சரி. கோவை கோவை தெற்குல மகேந்திரன் வேலை செய்ததால் கமலஹாசன் இரண்டாவது இடத்திற்கு வந்தாரா? கமலஹாசன் கோவை தெற்குல போய் உட்கார்ந்து வேலை செஞ்சாரா? இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து இப்ப சொல்ல முடியாது, நீங்க எங்க காணர் பண்றீங்கன்னு புரியுது. நான் மொத்தமா சொல்றேன், ஒட்டுமொத்தமா சொல்றேன் சார். நான் ஒரே ஒரு கடந்து சொல்ற ஒரு கேள்வி கிட்ட மறந்துடுவேன், மணிக்கு குறிக்கிறது மணிக்கு அந்த அந்த கேள்வியை மறந்துடுவேன். அந்த 6 பேர் 6 ஓட்டு போயிருக்கு, அந்த அந்த கேள்வியை மறந்துடுவேன். அந்த கேட்டிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ராசிலகபுரம் சார் 6 ஓட்டு இல்லங்க, அந்த முருகானந்தம் போகும்போது 2700 பேர் வெளிய போயிருக்காங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச 6க்கு மேலயே சொல்லாதீங்க, அதுக்கு பின்னால என்ன என்ன மாதிரி எத்தனையோ பேர், அப்புறம் ஏன் உங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுங்க, அதை பத்தி சொல்லுங்க. 6% இருந்தே 2% ஏன் வந்தீங்க? கட்டமைத்து எழுந்து நிற்குது கட்சி, வெற்றி பெறவில்லை என்றால் இதெல்லாம் சந்திக்குங்க. ஓகே, அதுல என்ன தப்பு இல்ல, தோல்வி எல்லாம் ரைட். ராஜல புஞ்சார் ஒண்ணே ஒன்னு, ராஜல புஞ்சார் மீண்டும் எழும், ராஜல புஞ்சார் அதை எல்லாம் எழுட்டும், அதை பத்தி நான் சொல்ல வரலங்க. ராஜல புஞ்சார் ஒரு கேள்வி, ராஜல புஞ்சார் எனக்கு ஒரு கேள்வி, நீங்க ஏன் மக்கள் நீதிமயத்துல இணைந்து மக்கள் சேவை ஆற்றவில்லை? நான் என்னுடைய கடப்பாடு வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு இயக்குனர், என்னுடைய பணிகள் அதிகமா இருக்குன்னு என்ன கூப்பிடாம இல்ல, கூப்பிட்டு இருக்காரு, நான் இடையில போயிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நான் நிறைய பேசிட்டேன், இது இல்ல, இந்த கேள்வி நீங்க கேள்விக்கு ஸ்கிப் பண்ணா கூட ஸ்கிப் பண்ணலாம், இது கட்டாயம் இல்ல. நான் கேக்குறீங்க, இல்ல இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா சார், கமலஹாசன் அவர்கள் உங்களுக்கு 87 தெரியும், அவர் உங்களுடைய நீண்டகால நண்பர், அவர் அவருடைய ஆற்றல், அவருடைய நேர்மை, அவருடைய ஜனநாயகத்தன்மை, இதெல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கீங்க, அவ்வளவு மதிக்கிறீங்க. அவரோடு இணைந்து கட்சிக்குள்ள இணைஞ்சு பயணிக்கிறதுல உங்களுக்கு வேற எதுவும் சிக்கல் இருக்குதாங்கிறதுக்காக நான் கேட்டேன். ஒரு சிக்கலும் கிடையாது, நான் விரும்பினா அந்த இடத்துல படத்துல அங்க ஒண்ணும் தடங்கலும் கிடையாது. என் வாழ்க்கை முறையை நான் எழுதுறது, இயக்கிறது, பொது வழியில இருக்கிறது, அவருக்கு நல்லது சொல்றது, கட்சியில இருந்தாலும் செய்யலாமே, அது நான் முடிவு எடுக்கிறதுல அது என்ன சங்கடம் இருக்கு? நானே என் குடும்பம், என் சுற்றத்தார்கள் முடிவு பண்ணி நான் ஒரு நடை எடுப்பேன். நான் ஒன்னும் யாரையும் திட்டலையே, இப்ப செந்திலே எனக்கு பழக்கமா இருக்காரு, நிறைவு பார்வை ஒரு வெற்றிதலை வைத்து அப்படி முடிவு பண்ண முடியாது, லட்சுமி சொன்னாங்க, அது தேர்தலில் எவ்வாறு எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்கமாக. நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன், கமலஹாசனை விமர்சிக்கிற எல்லா கேள்விகளையும் நான் வரவேற்கிறேன், அதில் குறை நிறைகள் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு கட்சி மேம்பட வேண்டும் என்றதிலே நான் உடன்படுறேன். 234 தொகுதியிலும் கட்சி நின்றிருந்து தன்னுடைய பலத்தை காண்பித்திருக்க வேண்டும் என்பதிலையும் நான் வந்து உடன்படுறேன். எல்லாத்தையும் மேலே ஒன்று சொல்கிறேன், தோல்வியின் போது இருந்து சண்டை போட்டு வழிநடத்தி செல்கிறவன் தான் அந்த கட்சிக்கு பயன்படுவான், மற்றவர்களெல்லாம் நல்ல ஒரு சுகமான இடத்தை நோக்கி செல்ல வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கிறார்கள். கட்சியும் பாடம் கற்றுக்கொள்ளும், இவர்களும் பாடம் கற்றுக்கொள்வார்கள், இதையும் நாளை சமூகம் பார்க்கும், இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி.